எக்ஸைஸ் 2.4 கொஸ்டின் நம்பர் 3 ஃபைண்ட் த என்த் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இப்போ நம்ம என்த் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரீவியஸ் ரோமனில் என்த் டேர்ம் கொடுத்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம் கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட்டு 3 டேர்ம் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ நம்ம சீக்வன்ஸ் கொடுத்தாச்சு, அதோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2, 5, 10, 17. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 2 ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது இங்கே 2 இருக்குது. 2 எப்படி கிடைக்கும், 1 + 1 = 2. செகண்ட் டேர்ம்ங்கிறது 5 இருக்குது, அதை வந்து 2 + 1 நம்ம போட்டோம்னா 3 தான் கிடைக்கும். ஆனால் 2² + 1 போட்டால் 5 கிடைக்குது. தேர்ட் டேர்ம் வந்து 10 எப்படி இருந்தாலும் 3² + 1. அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் n² + 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே ஃபோர்த் டேர்ம் வேணும்னா 4² என்ன 16, 16 + 1 = 17. அடுத்தது இங்கே ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்குது, 0. அப்போ 1 - 1 என்ன, 0. செகண்ட் டேர்ம் 1/2, 1/2 எப்படி சொல்லலாம், 2 - 1 சொல்லலாம், பை 2. அப்போ இது n - 1 / n எழுதலாம். அடுத்து தேர்ட் டேர்முக்கு 2/3 இருக்குது, அப்போ 3 - 1 = 2/3. அப்போ n - 1 / n இதோட ஃபார்ம். அடுத்தது 3, 8, 13, 18 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3, செகண்ட் டேர்ம் வந்து 8. இது ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் வந்து 5. 8 - 13 டிஃபரன்ஸ் 5. டிஃபரன்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1னா 3 எப்படி எழுதலாம், 5 - 2 எழுதலாம். 8 எப்படி எழுதலாம், எத்தனை 5 சேர்ந்தால், 5 × 2, ஏன்னா செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு 2. அப்போ என் வந்து 2, 5 × 2 - 2 போட்டால் 8 கிடைக்குது. தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கும் 5 × 3 - 2 போட்டால் 13 கிடைக்குது. அப்போ இந்த 5 - 2 இஸ் நத்திங் பட் 5 × 1 தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 5n - 2 எழுதலாம். அப்போ ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா 5n - 2.